ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ளோரா கிரியேஷன்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல வீடியோவில் சந்தித்து பேசி. நடுவில் வந்து கொஞ்சம் சில ஆரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்ததுனால சரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டாய்ஸ் ஹால் தான் வந்து பார்க்க முடியும், பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எஜுகேஷனல் டாய்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன், அந்தளவுக்கு வியூஸ் போல. இருந்தாலும் அதை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ, இல்லை நான் என்னென்ன வாங்கணும் அது எப்படி இருக்குன்றதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படின்றதுனால அதே மாதிரியான கொஞ்சம் டாய்ஸ் வாங்கினது வந்து நான் இப்போ காமிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த முறை வந்து நான் எதுலேருந்து வாங்கினேன்னா சிக்மா டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுக்கார்பேட்டை சென்னையில் வந்து இருக்குது. அது வந்து ஹோல்சேல்னு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குது. வாங்க என்னென்ன மாதிரியான டாய்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிள் டாய்ஸ், அப்புறம் தேவையான எஜுகேஷன் டாய்ஸ் அப்படின்னு எல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன் மோத்தார் கன். உடன் மோத்தார் கன் இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த இடத்துல நான் இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை தான், என்ன நான் எஜுகேஷன் டாய்ஸ் வாங்க தான் போயிருந்தேன். பட் இது ரொம்ப அழகாக இருந்ததுனால இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை அங்கே 150 ரூபா போட்டிருந்தாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னும் போது மட்டும்தான் அங்கே வாங்கலாமே தவிர, மற்றபடி ரேட்டெல்லாம் என்னை பொறுத்த ரொம்ப கம்மி அப்படிலாம் இல்லை. ஏன்னா 150ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு 100 அப்படி ரேஞ்சிலே வந்து வெளியில் உங்களுக்கு கிடைக்கும். நான் வாங்கினக்கப்புறம் தான் யோசித்தேன் ஏன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் அங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு. இந்த மவுத்தார் கன் வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது. ஸோ உடன் வந்து வீணாயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பெருசு இந்த மாதிரியான மவுத்தார் கன் வாங்கலாம் அப்படின்றதுனால நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து 80 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து ரேட் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா எம்ஆர்பியிலேருந்து 20% அப்படி வந்து மைனஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ரீட்டெயிலில் ஒரு ஃபியூ பீசஸ் அப்படிலாம் நீங்கள் வாங்கும்போது. இதுவே நீங்கள் நிறைய வாங்குறீங்கன்னும் போது ஒரு 40% அப்படி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்படி இருக்குது ரேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக அப்படிக்காக தான் போனேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பசில் டைப் வந்து உங்களுக்கு நான் அங்கேருந்து நான் வாங்கினேன், வார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒவ்வொன்றத்துலையுமே சிலதெல்லாம் வந்து எம்ஆர்பியை வந்து அடிச்சுட்டு அவங்களோட ரேட்டை வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. சில பொருள்லாம் வந்து மேலே ரேட் குறிப்பிட்டிருக்கும், சிலதெல்லாம் வந்து எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு 20% எடுத்துகிட்டு ரீட்டெயிலாக தான் போடுவாங்க. இது 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த மெலிஸ் பசில் வந்து நம்ம ஷேப்ஸும் கற்றுக்கலாம், நமக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ ஷேப்ஸும் சிலதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கலாம். ப்ளஸ் அந்த கலர்ஸ் வேரியேஷன் காமிக்கிறதுக்காகட்டும், இல்லை பசங்களுக்கு வந்து ஒரு விளையாடுற அந்த கேம் மாதிரி வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். உடன்லே வந்து இந்த இப்போலாம் மெலிஸ் உடன் அந்த டைப் வருது. இதே மாதிரியான உடன் பசில் இது இன்னொரு மாடல். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இந்த மாதிரி வருது, அதாவது அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான பசில் டைப் உள்ளே இருக்கிற மாதிரியெல்லாம் வருது. இது வந்து ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நான் வாங்கியிருந்தேன். இந்த ராக்கெட்டோட ரேட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 357 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் எனக்கு அந்த ரேட் அதிகமாக இருந்தாலும் பட் ஷேப் அந்த கலர் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்கேன். இந்த சிக்மடைஸில் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வெரைட்டி அண்டு நிறைய வந்து ரொம்ப கலெக்ஷன் வந்து நல்லா யூனிக்காக அது மாதிரி இருக்குது. பட் ரேட்டுன்னு பார்க்கும்போது இந்த பீசஸ் மாதிரி தான், 357 கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. ஸோ பசில் அண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வரைக்கும் தான் இருக்கும். பட் உங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஷேப்ஸ் அந்த பசில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்க முடியும், அவங்களுக்கு வந்து டைம் என்கேஜிங்க்கு வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பெயிண்டிங்லே ஒரு 2-in-1 ஸ்பாஞ்ச் அதெல்லாம் வர மாதிரி, அப்புறம் ஃபிங்கர் பெயிண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 or 7 ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு 6 ஷேப் ஓவராலாக 6 ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஸ்பாஞ்சஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இதுவும் கற்றுக் கொடுக்கலாம். ப்ளஸ் ஃபிங்கர் வந்து நீங்கள் டாக்ஸிக்காக இல்லாத மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக சில்ட்ரன் சேஃப்டியான பெயிண்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து ஒரு 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பாஞ்சஸ், அப்புறம் வந்து ப்ரீ பிரிண்டட் ஆர்ட் ஷேப்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையான சில இதெல்லாம் ட்ராயிங்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஸ்பெஷலாக அது எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றான பெயிண்டிங் புக் இது எல்லாமே இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 285 சம்திங் இதெல்லாம் போட்டிருக்கு எம்ஆர்பியில். பட் எனக்கு பில் போட்டது வந்து 208 ரூபா போட்டிருந்தாங்க. இதை விட பெருசு 400லேயும் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால இதை நான் சின்னது வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. உங்களுக்கு இப்போ அடிஷன்லாம் வந்து நார்மலாக எப்படி உங்களுக்கு நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படுதோ அதே மாதிரி இந்த அடிஷன் அது மாதிரிலாம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் வந்து இப்போ இந்த மாதிரியான டாய்ஸ் வந்திருக்கு. இந்த டாய் எப்படின்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போலாம் நிறைய ஐட்டம் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு டைமரோடு சொல்லி கொடுக்குற மாதிரி வருது. இந்த டைமுக்குள்ளே இந்த மேக்ஸை நீங்கள் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு டைமர் அப்புறம் நம்பர்ஸு இதெல்லாம் இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 450 போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு கொடுத்ததோட ரேட்டு வந்து இதோட ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, நம்பர் பர்ஃபெக்ட் 359 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து
449 போட்டிருக்கு, 359க்கு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷன்லாம் வந்து சின்ன சின்ன அடிஷன்ஸு, அது எப்படி இருக்குது ஒவ்வொரு நம்பர், அந்த நம்பருக்கு மேலே வந்து ஆப்ஜெக்ட்ஸு, எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கணும். ஈக்குவல் வந்து ப்ளஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பர் சேர்த்தா இது வரும், அதாவது இங்கே டூ ஆப்பிள்ஸ், இங்கே த்ரீ ஆப்பிள்ஸ், வந்து டோட்டலாக வந்து ஃபைவ் ஆப்பிள்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அந்த க்யூபிக்கல், குட்டி குட்டி க்யூபிக்கல்னும் போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இப்போ தேவைப்படும்னு வாங்கியிருக்கேன். இது நம்பர் பர்ஃபெக்ட்னு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா 6-in-1 மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாபெட் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து இதில் மேக்னெட் இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி யூஸிங்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அதில் வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கும், உங்களுக்கு ட்ரேசிங்காகவும் யூஸ் பண்ணலாம், மேக்னெட் லெட்டர்ஸும் வச்சு லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். 6-in-1ன்னு என்னென்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண முடியும், அப்புறம் என்னென்ன உள்ளே இருக்குன்னா வந்து உங்களுக்கு ஏபிசியே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே மேக்னெட்டாகவும் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ், ஆல்ஃபாபெட்ஸ் இப்படி எல்லாமே. அதனால தான் இது 6-in-1 அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து குறைவாக வந்து இதில் நமக்கு மேக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாம் கலந்து இருக்குது, அதாவது லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. இதுவே லெட்டர்ஸ் மட்டும் தனியாக, நம்பர்ஸ் மட்டும் தனியானாலும் உங்களுக்கு அதுவும் கிடைக்குது. ஸோ இதில் வந்து 6-in-1 ஆல்ஃபாபெட் அண்ட் நம்பர்ஸ் ரைட்டிங் அண்டு அதாவது ட்ரேசிங் கூடவே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மேக்னெட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் ஓவராலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது கூட இன்னொரு ஒரு டாயும் வாங்கியிருந்தேன், அதாவது ஒரு மணி பேங்க் ஒன்று, சேம் இதே ராக்கெட் கான்செப்ட்லேயே இருந்து அது கிஃப்ட்டை நான் வாங்கியிருந்ததுனால அதை நான் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் வாங்கினது. இதெல்லாம் வாங்கினது டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா வந்து 1938 ஆச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு ஹோல்சேலில் இதோட ஒரு சின்ன கடை சவுகார்பேட்டில் தேடி வாங்கும்போது நிச்சயமாக கம்மியாகும். இன்னொரு கடையிலேயே நாங்கள் வாங்குறதா இருக்கோம், கண்டிப்பாக வந்து அந்த கடையில் வாங்கினப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், என்னென்ன மாதிரி பொருள் வாங்கணும், எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நிச்சயமாக. இந்த இதெல்லாம் வாங்கும்போது கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரைஸ் இதுலேருந்து போட்டுட்டக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டாய் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் போட்டக்கப்புறம் கூகுள் மேப்பில் வந்து இங்கே எங்களுக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ரி டாய் இதுதான், ப்ளே அண்ட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் ஆஃப் பசில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்னென்ன பசில் இருக்குன்னு உள்ள போட்டிருக்குன்னா ஆல்ஃபாபெட், தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மூணு ஆல்ஃபாபெட்ஸும் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கு. நாங்களும் இன்னும் பார்க்கல, ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டின் மாதிரியான அமைப்பில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கும் போல இருக்குது, இது நல்ல ரஸ்டிங்காக இருக்குது. இது ரொம்ப டைட்டாக இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல. இதுதான் அந்த ஆல்ஃபாபெட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியோட ஆல்ஃபாபெட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுதான் போட்டிருக்கு. ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின டாய், இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்த டாய், இது ஓப்பன் பண்ண முடியல. 1900 சம்திங் அந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் நேரில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஒன்றும் பெருசாக இந்த கடையில் வித்தியாசம்லாம் இல்லை. சிக்மா டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டில் மின் ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட்டில் ரைட் நீங்கள் திரும்பினீங்கன்னா இருக்குது, மாடியில் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பட் உங்களுக்கு வெரைட்டி நிறைய இருக்குது, நீங்கள் வெளியில் கிடைக்காத சில பொருள்கள்லாம் கூட இருக்கும். பட் ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட் தான், கம்மியும் இல்லை அதிகமும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு நேரில் போய் பார்த்து வாங்கணும் அந்த மாதிரியெல்லாம் விருப்பம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக சிக்மா டாய்ஸ் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு சீப்பான ஒரு கொஞ்சமாவது குறைவாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஷாப் தேடிட்டுருக்கோம். அந்த ஷாப்லேருந்து வாங்கினக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். சீக்கிரமே ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃப்ளோரா கிரியேஷன்ஸ். தேங்க்யூ.